ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விஜே விக்கி ஃபு நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ். 2018 நிறைய படம் வந்திருக்குங்க. இதில் நிறைய படத்தில் புதுமுக ஹீரோக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ இந்த 2018 மக்களை கவர்ந்த படம் எது, மக்களை கவர்ந்த ஹீரோக்கள் யார் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்குறதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த 2018 எந்த படம் ரொம்ப பிடிச்ச படம், எந்த ஹீரோ ரொம்ப பிடிச்ச ஹீரோ, உங்களுக்கு பிடிச்ச படம்னா எதை சொல்லுவீங்க? உங்களுக்கு பிடிச்ச படமாக இருந்தது யார் ரொம்ப பிடிக்கும் ஹீரோவில்? 2018 உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யார், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோனா யார் சொல்லுவீங்க? பிடிச்ச படம்னா சர்கார் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட், நல்ல ஒரு மூவி சர்கார் பார்க்கலாம். அதை விட்டால் கேஜிஎஃப் நல்லா இருக்கு. கேஜிஎஃப் நல்லா இருக்கு, ஒரு ரியாலிட்டியாக இருக்கு படத்தில். ஒரு எல்லா படத்துலையுமே ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம் கேஜிஎஃப் நம்மளை நம்மளை அப்படியே மைண்டை பொறுமையாக அப்படியே கதவுல பொறுமையாக நம்மளே கொண்டு போகுது. நல்லா இருக்குது படம் பார்க்க, ஒரு கிளியரன்ஸு நல்லா தெளிவாக இருக்குது படத்துக்கு. இப்போ 210 ரூபா டிக்கெட் எடுக்கிறோம், அதுக்கேற்ற ஒருத்தருக்குனா கேஜிஎஃப் பார்க்கலாம். கேஜிஎஃப். சரி, இந்த 2018 உங்களை கவர்ந்த ஹீரோனா யார் சொல்லுவீங்க? கவர்ந்த ஹீரோவா மெயினாக ரஜினி, கமல், அஜித், விஜய் இவங்களை தவிர, இவங்களை தவிர கவர்ந்த ஹீரோவா? பரவாயில்ல, ஜெயமல் நல்லா நினச்சிருக்காரு, அடங்கமரும் நல்லா நினச்சிருக்காரு. அடங்கமர் கூட பார்க்கலாம், அதுவும் நல்ல அடங்கமரும் நல்லா பார்க்கலாம். ஜெயமல் நல்லா வச்சிருக்காரு, அவரோட ஸ்டைல் எப்பவுமே நல்லா தான் இருக்கும். பட் இந்த படத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிருக்காரு, ஒரு வித்தியாசமாக கொள்வது அதெல்லாம் நல்லாயிருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுவும் நல்ல கான்செப்ட் தான், அதுவும் நல்லா எடுத்துருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறது, எப்படி கொல்ல முடியுமோ அப்படிலாம் கொள்றாரு அவர், அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு கதை. வந்து விஜய் சேதுபதி நிறைய படங்கள்ல நடித்த ஒரு ஹீரோ. அவர் படம் எப்பவுமே வந்து எல்லா படமே நான் விரும்பி பார்ப்பேன். பட் இந்த சீத கதை கொஞ்சம் இந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் சீதா, ஆமாம், எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. பட் அவர் அவரோட ஃபேன்ஸ் தான் நான். இன்னும் சீத கதை நான் வந்து சேதுபதியோட ஃபேனா? ஆமாம். என்ன எதிர்பார்த்தீங்க சீத கதையில்? சீத கதையில் பத்து பேர் பறக்கணும், பறக்கணும்னு இல்லை, அவரோட ஒரிஜினாலிட்டி தான் எல்லாமே. எல்லா படத்துலையுமே வந்து அவர்கிட்ட ஒரிஜினாலிட்டி தான் பிடிக்குமே. நேச்சுரலாக இருக்கும் அவர் நடிச்சாலே, பேசுறதே நேச்சுரலாக இருக்கும். பட் அவர் நடந்தாலும் நேச்சுரலாக இருக்கும், எல்லாமே நேச்சுரலாக இருக்கும் அவர்கிட்ட. எதுவுமே இந்த படத்தில் என்ன மிஸ் ஆயிடுச்சு? இந்த படத்தில் அவரே எனக்கு பிடிக்கல. அந்த படத்தில் ஒரு, ஆமாம், அவரே பிடிக்கல, ஒரு மாதிரியாக இருக்காரு. எந்த படத்துலையுமே ஆக்டேஷனு, அவர் ரியாலிட்டி பேசுறது, அந்த வாய்ஸ் எடுத்து கொடுக்கறதுலாம், அதெல்லாம் அந்த பஞ்செல்லாம் கரெக்டாக இருக்கும். இந்த படத்தில் எதிர்பார்க்காத எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. கேஜிஎஃப் ஹீரோ இருக்காங்களா? கேஜிஎஃப் அது எப்படி ஸ்க்ரீன் பிளேலாம் பயங்கரமாக இருக்குது, எதிரெலாம் பார்க்கல. உண்மையாக கன்னட படம் இந்த மாதிரி சும்மா தொட்டால் அங்கே போய் விடுறது, ட்ரெயின் இப்படி போடானா போயிடும், அந்த மாதிரி இதில் வந்து இந்த படம் நம்புற மாதிரி இருக்குது. நம்புற மாதிரி இருந்தது எல்லா சீன்ஸுமே. இன்னொரு வாட்டி இன்னும் ஒரு வாட்டி பார்க்கணுமேன்னு தோணுது. அந்த மாதிரி இருக்குது அந்த படம். ஆமாம், 2018 அந்த படம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களா? ஆமாண்ணா, 2.0 நினச்சோம், ஆனால் நினச்சிட்டு தான் இருக்கணும் போல் இருக்குது. கேஜிஎஃப்லாம் தரமான. சரி, எந்த ஹீரோ ரொம்ப பிடிச்சது இந்த 2018? தமிழ் ஹீரோ யாரையும் பிடிக்கலாம். ரெண்டு படம் தான் நான் உன்னிப்பாக பார்த்தது, ஒன்று வந்து சர்க்கார், இன்னொன்று கேஜிஎஃப். ஒரு சீன் கூட விடக்கூடாது. விஜய் வந்து வேறு லெவலு, ஆனால் புதுசு இவர் தமிழில் ஃபஸ்ட்டு படம்ல, ஆனால் நல்ல பேர் வாங்கிடுவார், நல்ல பேர் வாங்கிடுவார். சம படம் நல்லாயிருக்கு. பாகுபலியை விட இது பிடிச்சிருக்கு எனக்கு. பாகுபலியை விட வந்து இந்த கேஜிஎஃப் படம் ரொம்ப பிடிச்ச படம். ஆமாம், ஏன்னா அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, இது வேறு மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு, மோட்டிவேஷனாக இருக்குது. 96 ரொம்ப பிடிச்சது. எதனால் பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நேச்சுரலாக இருந்தது, ஓவராக சினிமேட்டிக் இல்லாமல் உண்மையான நேச்சுரல் இருந்தது, ஒரு யதார்த்தமான கதை காலத்தை கொண்டது இந்த 96 படம். அதனால் வந்து உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சது. சரி, இப்போ இந்த 2018 உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோனா யார் சொல்லுவீங்க? விஜய் சேதுபதி தான். எதனால் விஜய் சேதுபதி பிடிக்கும்? நேச்சுரலாக. ஸோ விஜய் சேதுபதினாவே வந்து நேச்சுரல் ஆக்டிங்காக தான் உங்களுக்கு பிடிக்கும். சரி, விஜய் சேதுபதி அப்பார்ட் வேறு யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? விஜய் பிடிக்கும். விஜய், சூர்யா. விஜய், சூர்யா. நாங்கள் நம்ம பார்த்ததுலேருந்து 2.0 தான் லாஸ்ட்டாக பார்த்தோம், ஆனால் எனக்கு அது அவ்வளோ பிடிக்கல. பிடிக்கல, அவ்வளோ பிடிக்கல. சரி, எந்த ஹீரோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஹீரோ 2018? ஃபேவரட் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி. எதனால் விஜய் சேதுபதி? சாரி, அவர் நேச்சுரலாக நடிப்பார் கொஞ்சம். அதுவும் இல்லாமல் எந்த இடத்துலையே இருந்து நடிக்கிறதால எனக்கு பார்க்க பிடிக்கும். புரியல. இங்கே இருக்காங்க அவங்க, அதனால் எங்கள் வீடு சைடு இருக்காங்க அசோக். ஓகே. அதனால் அவங்க பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும், வேறு ஒன்றும். ஸோ அவங்க பார்க்குறதுலேயே, ஸோ உங்கள் அவங்க வீட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவர் வந்து ரசிக்கிறதுல உங்களுக்கு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டு. சேவ். ரெண்டாவது வந்து அவருடைய படம்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஃபேமிலியே போய் பார்க்கலாம். விஷால். விஷால், விஷால் பிடிக்குமா? எதனால் விஷால் பிடிக்கும்? தெரியல, அதனால விஷால் பிடிக்கும். சரி, எந்த படம் ரொம்ப பிடிச்சது உனக்கு? எனக்கு பிடிச்ச 2.0. என்னோட ஹீரோ ஃபேவரட் சொன்னால் சிவகார்த்திகேயன் தான். சிவகார்த்திகேயன் காமெடி வைஸ் எல்லாமே.
எல்லா ஆஸ்பெக்ட்லயே ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். சரி, எந்த படம் வந்து பெஸ்ட்னு சொல்லுவீங்க நீங்க? சிவகார்த்திகேயன் படம் கேட்குறீங்களா? மொத்தமாக எதாவது எல்லாத்தையும் 2018ல அந்த படத்தில் என்னண்ணா இந்த படமும் இன்னும் பார்க்கல, ஃபுல்லாகவே எதுவும் பார்க்கல. பசங்களோட இப்படி காமெடி கார்ட்டூன் படம் தான் பார்த்துட்ருக்கேன். பட் ஆனால் சிவகார்த்திகேயன் படம் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. நம்மளுக்கு பிடிச்ச ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா தலை தான், தலை தவிர வேறு இல்லை. ஸோ அது அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி ரசிக்கலாம் அவ்வளோதான். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கார் ஓரளவுக்கு ஒரு ஒன் டைம் வாட்சபிள் அது கூட ஒன் டைம் வாட்சபிள் தான் அவ்வளோ ப்ரெடிக்ஷன் அவ்வளோ ஹிட் எல்லாம் கிடையாது. பெஸ்ட் மூவி ஆஃப் த இயர் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதை சொல்லுவீங்க? ராட்சசன் சொல்லுவேன். ராட்சசன் சொல்லுவேன். பெஸ்ட் மூவி, பெஸ்ட் மூவி ஆஃப் த இயர் டேட்டிங். விஜய் பிடிக்கும், ரஜினியை பிடிக்கும். விஜய் ரஜினி ரெண்டு பேரும் பிடிக்கும். ஆமாம். சரி, இந்த வருஷத்தில் எது பெஸ்ட் படம்னு சொல்லுவீங்க சார்? ரெண்டுமே பெஸ்ட்டு தான் சார். எது? சர்க்காரும் 2.0 பெஸ்ட்டு. பெஸ்ட்டு மூவி ஆஃப் த இயர். ஆமாம் சார். ஸோ எதனால் இந்த படத்தை பிடிச்சது ரொம்ப? ஏன்னா நிறைய 2.0 வந்து பறவைகளை காப்பாற்றணும், அதில் ஒரு ஸ்டோரி இருந்தது. சர்க்கார் படத்துலேயே ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்து நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா வாக்களிக்கிறதுக்கு ஒரு கொடுத்து ஒரு இந்திய குடிமகன் ஒரு ஓட்டு வந்து அதை ஒரு இந்த மாதிரி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மெசேஜ் இருந்துச்சு. நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.